ஹலோ சேனல், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 3D ஜூம் வீடியோ எடிட்டிங் பண்ண எப்படி பண்ணதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த வீடியோக்கு டியூட்டோரியல் போட வேண்டியது 3 மாதத்துக்கு முன்னால். ஸோ 3 மாதத்துக்கு முன்னால் எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்தாலும் அந்த வீடியோ போட முடியல. ஸோ நான் இப்போ போடுறேன் இந்த வீடியோ, வந்து 3 மாதத்துக்கு போட்டிருப்பேன், இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இது என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா, கேப்கட் ஆப். ஸோ கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, ஒரு விபிஎன் வேணும். ஸோ நீங்கள் செக்யூர் விபிஎன் ஒரு விபிஎனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எந்த விபிஎன் இன்ஸ்டால் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ கேப்கட் லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். செக்யூர் விபிஎன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேப்கட் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு சைனா ஆப் அதனால். ஸோ பட் எடிட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விபிஎன் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைலை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கேப்கட்டுக்குள்ளே போங்க, ஓகேங்களா? வேறு உங்கள் ப்ரொஃபைலில் வந்து 3 இதாக க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் நேம் தனியாக, வேறு உங்கள் சீசன் ரேங்க் தனியாக, அது கீழே உள்ள பேஜஸ் தனியாக, ஓகேங்களா? இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோ வந்து உள்ளே வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ண ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே நிறைய இது காமிக்கும், அனிமேஷன்ஸ் டெலிட்டு, பேக்ரவுண்ட் ரிமூவ். ஸோ அதை கிளிக் பண்ணியில் ஸ்டைலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸ்டைலின்னு ஒரு ஆப்ஷன். ஸோ அதை தான் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் 16:9 ரேஷியோ ஒன்று கொடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு அதில் எடிட் பண்ணாலும் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த எடிட் வந்து இன்றைக்கி தான் பண்ணேன், ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் காமிச்சிருந்தேன் அன்றைக்கி பண்ணுறது. ஓகே, கிளிக் பண்ணி ஸ்டைலில் கொடுத்துட்டு அதில் 3D ஜூம் ப்ரோ 4வதாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னால் வந்தால் தான் 3D ஜூம், இப்போ வந்து 3D ஜூம் ப்ரோ அப்படின்னு ஒரு அப்டேட்டில் வந்திருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா 3D ஜூம் மாதிரி அது வந்து ப்ளே ஆகும். நான் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வச்சு ப்ளே பண்ணல, இருக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு முன்னால் வச்சு ப்ளே பண்ணி அப்படி, ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட நார்மல் ஃபோட்டோ பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஃபயர் மட்டும் பண்ண சி வாய்க்குள்ளது. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ரீல்ஸ் பண்ணவங்களாம் இருந்தீங்கன்னா இங்கே ரீல்ஸ் கூட பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க, இது வந்து பின்னால் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இப்போ என்னென்னா, பேலன்ஸ் நான் ஒரு 2 இமேஜ் க்ராப் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த க்ராப் பண்ண இமேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி க்ராப் இப்போ என்ன இமேஜ்னா, உங்கள் ப்ரொஃபைல் ஒன்று, உங்கள் பேஜஸ் ஒன்று, ஸோ உங்கள் அதுக்கு கீழே பயோ, இந்த 3 வந்து நீங்கள் க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது ஒன்று, அது ஒன்று, அது ஒன்று, இவ்வளோத்தையும் க்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கும் அதே மாதிரி ஸ்டைலில் போயிட்டு 3D ஜூம் ப்ரோ அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி ஸ்டைல் 3D ஜூம் ப்ரோ அதே எஃபெக்ட்டு, அந்த எஃபெக்ட் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கோங்க. விபிஎன் ஆன் பண்ணால் தான் இந்த எஃபெக்ட்லாம் ஒர்க் ஆகும். ஸோ விபிஎன் ஆன் பண்ணாமல் போயிடாதீங்க. நான் வந்து விபிஎனில் சிங்கப்பூர் சர்வர் இல்லை ஃப்ரான்ஸ், இந்த ரெண்டில் தான் நான் யூஸ் பண்ணேன் மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சிங்கப்பூர் வரலன்னா ஃப்ரான்ஸ் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படி இந்த 3 இந்த எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலும் தெரியாது, அது வந்து 3D ஜூம் ஆகி வரைக்கும். ஸோ இதுவே நமக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்து தந்துடும். நீங்கள் 3D ஜூம் கூட ட்ரை பண்ணிக்கலாம், ஜூம் ப்ரோ தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் நான் அப்போ அந்த டைமில் யூஸ் பண்ணது 3D ஜூம் தான் நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. அது 3 மந்த்ஸ், அதாவது டிசம்பர் நவம்பர், எனக்கு இன்ஸ்டாவில் ஸ்கெலிட்டன் அடோர் அவன் வந்து கேட்டது. பட் நான் அது போடவே இல்லை, எடிட் பண்ணி போட்டுவிட்டேன், நான் டியூட்டோரியல் போடலை. ஸோ டக்குன்னு எனக்கு கிளிக் ஆச்சு, சேனலில் ஓல்டு வீடியோஸ் பார்த்துட்டு வந்து எனக்கே ஞாபகம் வந்துச்சு. சரி, இப்போ நம்ம 3 செகண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்திங்களா, அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரக்டர் மட்டும் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம பெட்டை மட்டும் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேரக்டர் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த பெட்டை மட்டும் தனியாக என்றுக்கும் ஆட் பண்ணி அந்த பெட்டு மட்டும் தெரிகிற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக உங்கள் ப்ரொஃபைலை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருந்து முடிச்சிடுமா, உங்களுக்கு சீக்கிரம் போகிறேன் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இது ஒன்றா, மறுபடியும் ப்ளஸ் ஐக்கன் இருக்கலாம், அதை கொடுத்து அதே வீடியோ, இப்போ இம்போர்ட் பண்ண அதே வீடியோ வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ பெட்டை மட்டும் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? வீடியோ கிளிக் பண்ணிட்டு பெட் தெரிய மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்துடும். ஸோ ஓகே, அதே மாதிரி வந்துட்டு நான் ஃபஸ்ட்டில் ஃப்ரெண்டில் காமிச்சு அதே மாடலில் பண்ணிட்டேன்னா, ஸோ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி ஸ்டைல் போங்க. ஸ்டைலில் ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் பேர் 3D ஏதோ ஒன்று உண்டு, நான் ஸ்டைல் பேர் மறந்துட்டு. சரி, ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பாப்அப் ஸ்க்ரீன், சாரி பாப்அப், அதை வந்து கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ரெண்டு பெட்டும் அந்த கேரக்டர் மட்டும் தனியாக எழுந்து நிற்பாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு ரைட் சைடில் உங்கள் நேம் வேணால் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட் லாஸ்ட்டில் எண்டிங்கில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தனியாக தெரியாது, அதில் உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கலாம், செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து என்ன சாங் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ராயல்ட்டின்னு ஒரு சாங் யூஸ் பண்ணியிருந்தேன், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, ஓகேங்களா? நான் வந்து சாங் தேடினேன், சாங் கிடைக்கல. ஸோ அதை நான் வந்து ஆட் பண்ணி காமிக்கல. ஸோ நான் சாங் தேடி பார்த்தேன், அந்த சாங் டெலிட் பண்ணிவிட்டு எனக்கு இல்லைன்னா கேப்கட் சேனல் மக்கர் பண்ணுவோன்னா டக்குன்னு சர்ச் பண்ண வராது. ஸோ இதுதான் அந்த வீடியோ, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? பாய் செல்லுங்களா, பாய்.